ஐயா பேசலாங்க ஐயா. எஸ் ஆறுமுகம் ஐயா அவர்கள், மியூட் அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. வாழ்கோளமுடன் வாழ்கோளமுடன் ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. பேசலாமா? சரி, பேசலாங்க ஐயா. வாழ்கோளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சேகரய்யா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து தொண்டாற்றுகின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இதில் பங்கு கொள்ளுகின்ற அனைத்து இருபால் சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு மனம் என்ற பொருள் பற்றி நம்முடைய அருட்குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மனம் என்பது இல்லாத மனிதர் இல்லை உலகத்தில், மனதை அறிந்த மனிதர்களும் இல்லை என்று சொல்வார்கள் அருட்தந்தை அவர்கள். ஆனால் நாம் குரு அருளாலே மனதினுடைய சிறப்புகளை, பெருமைகளை அவர் கொடுத்திருக்கிற ஒரு அருள் விளக்கத்தின் துணையோடு தெளிவாக உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். மனம் இல்லாத மனிதன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அருட்தந்தை அவர்கள். அந்த மனம் எவ்வாறாக மனிதன் பயன்படுத்துகிறான் என்று சிந்தித்து பார்த்தோமானால், மனம் என்ற தத்துவத்தை எப்போதெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம், அடிப்படையில ரெண்டு வகையில நம்மால் நினைக்காமல் இருக்கவே முடியாது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறோம், மனம் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் உலக வாழ்க்கையில பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதுதான் குறைவாக இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறது என்று பார்க்கும்போது, மனம் வாழ்க்கையில, அதிலும் மனித வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு. மனிதன் என்ற சொல்லே மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். பொதுவாக மனமுடையவன் மனிதன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. மனம் கூட்டல் கீதம் ரெண்டும் சேர்ந்துதான் மனிதன் ஆயிற்று என்ற சொல் வந்தது என்று சொல்லுவாங்க. கீதம் என்றால் தானும் துன்பப்படாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு உயர் இயல்பு, இது உடையவன் மனிதன். அதனாலதான் மனிதன் என்றால் மனதை இதமாக வைத்துக் கொள்ளக்கூடியவன் மனிதன். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நாம மனதை பயன்படுத்துகிறோம். மனம் என்றால் என்ன என்று அறியாமலே பயன்படுத்துவதை விட அறிந்து கொண்டு பயன்படுத்தினோமானால், மனதை பற்றிய தெளிவு பெற்று பயன்படுத்தினோமானால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மனம் என்பது புரிந்து கொள்ளாத வரையிலும் ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. எந்த ஒன்றுமே புரிந்து கொள்ளாத வரையிலும் புதிர், புரிந்து கொண்டு விட்டோமானால் அனுபவம் ஆகிவிடும். அனுபவம் ஆக்கி கொள்வதற்கான ஒரு தூண்டுதலை பல மகான்கள் மனம் என்ற தத்துவத்துக்கு குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். கொன்றக்குடி அடிகளார் சொல்லுவார் ஒரு இடத்துல, மனம் எப்படிப்பட்டது என்று சொல்லும்போது, சார்ந்ததன் வண்ணம் இயங்குவது மனம் என்பார் அடிகளார். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்பார் விவேகானந்தர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மனம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால சில பெரியவங்களே கூட மனம் ஒரு குரங்கு என்று சொல்லிவிட்டிருக்கிறார்கள்.
ஆனால் அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு அல்ல. மனதை குரங்காக்கி கொள்வதோ கோயிலாக்கி கொள்வதோ மனிதனுடைய நினைவை பொறுத்தது என்று எளிமையாக புரிய வைத்தாங்க அருட்தந்தை அவர்கள். நம்ம எங்கே வேணும்னாலும் இருந்துகிட்டு குரங்க நினைச்சோமானா அது பார்த்த அனுபவம் இருக்கு இல்லையா, மனம் சாவுது. உயிர் உயரமான கோபுரத்தை நினைத்தோமானால் மனம் உயர்கிறது இல்லையா. இதைத்தான் வந்து சார்ந்ததன் வண்ணம் இலங்குவது மனம் என்று அடிகளார் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த சிந்தனையாளர்கள் எல்லாம், ஆன்மீக துறையில அருளாளர்கள், ஞானிகள் எல்லாம் மனதினுடைய பெருமையை உணர்ந்துதான் இவ்வாறாக விளக்கியிருக்கிறார்கள். அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, இப்போ நாமோ மனதை மழை நீருக்கு ஓமைப்படுத்தி கொள்ளலாம். அதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சௌகரியம். ஏனென்றால் மழை நீர் அதனுடைய இயல்பு எல்லாரும் நாம் அறிந்தது, யாரும் மறுக்க முடியாது. தூய்மையானது, நிறமற்றது. ஆனால் எங்கே சேருதோ அந்த தன்மை எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். செம்மண்ணில் விழுந்த மழை நீர் செந்நிறமத்தை பெற்று விடுகிறது. நீருக்கு இயல்பு கிடையாது, நிறம் கிடையாது. மழை நீருக்கு நிறம் கிடையாது. தூய்மை என்று சொன்னா அதை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருதான். அதனால மிகச்சிறந்தது, நேரடியாக பிடித்து பயன்படுத்துகின்ற மழை நீர் அது மருத்துவத்துக்கு மிகப்பெரிய பயனுடையது என்று ஆராய்ச்சியாளர் சொல். அத்தகைய மழை நீர் சாக்கடையில போய் பெய்ந்ததானா அது தூய்மை கெட்டு விடுகிறது இல்லையா. அது போல மனம் என்பது குறையுடையதே அல்ல. ஏனென்றால் இறைநிலையினுடைய தன்மாற்ற சிறப்புகள் எத்தனை இருந்தாலும் அத்துணையையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி அறியக்கூடிய திறன் உடைய ஒரு தத்துவம் எதுவோ அதுதான் மனம். இந்த மனம் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்ல, மற்ற உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு அளவுல செயல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மனிதனுடைய மனம் சிறப்படையத்தக்க அளவுக்கு இயற்கை அமைப்புல ஐயறிவு வரையில உள்ள எந்த உயிரினத்துக்கும் அந்த இயல்பு இல்லை. ஆனால் மனமே இல்லை என்று நாம் நினைப்பதற்கு இல்லை. நாய் நன்றியுடையதாக இருக்கிறது என்று சொன்னா நன்றி உணர்வு என்பது மனதினுடைய இயக்கம் தானே. பசுமாடு வளர்த்தவங்க வித்துட்டா கண்ணீர் வடிக்குது என்று சொன்னா அதுவும் மன இயக்கம் தானே. ஆனால் இன்னொரு உயிரினுடைய இன்ப துன்ப உணர்வுக்காக தன்னையே தான் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறம் உடையவன் ஆறாவது அறிவுடைய மனிதன் என்று ஆறாவது அறிவுடைய சிறப்பை பேசுவாங்க அருட்தந்தை அவர்கள். இந்த ஒரு சிறப்பு தன்மை மனிதனிடத்துல உயர்வு, அதாவது எந்த ஒரு அனுபவத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு திறன் எதுவோ அதுதான் ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு உடைய மனிதன் மனதை பயன்படுத்தும் போது அந்த மனதிலிருந்து தோன்றுகின்ற எண்ணங்கள், தொடர்ந்து வரக்கூடிய பேச்சு செயல் எதுவாக இருந்தாலும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சொல்லுவார்கள் அருட்தந்தையவர்கள். ஆனா பொதுவாக மனித வாழ்க்கையை நாம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இயற்கை என்ற பேராற்றல் மனிதன் இந்த மனதை பயன்படுத்தும் போது உரிமையை கொடுத்திருக்கிறது. மனதிலே எண்ணுவதற்கும் பேசுவதற்கும் செய்வதற்கும் உரிமையை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த உயர் அறிவு காரணமாக, ஆறாம் அறிவினுடைய சிறப்பு நோக்கத்துக்கு காரணமா அடிப்படையாக கடமை என்கின்ற ஒன்றையும் மனிதனுக்குத்தான் இறைநிலை விதித்து இருக்கிறது. மற்ற உயிரினங்களுக்கு அந்த மாதிரி கடமை உணர்வு என்று ஏதும் இருப்பதாக தெரியல. மனிதனுக்குத்தான் கடமை என்றா நான் தயாராக இருக்கிறேன் என்ற உணர்வுதான் கடமை என்று விளக்குவார்கள் அருட்தந்தையவர்கள். அதனால் நாம் கொஞ்சம் வாழ்க்கையை பொதுவாக கவனித்து பார்த்தோம்னா சந்தர்ப்பம், சூழ்நிலை, இன்னும் இந்த இரண்டுக்கும் அடிப்படையான தேவை என்ற அடிப்படையில நாம் மனதில எண்ணம் விடும்போது கடமை உணர்வை மறந்து விடுகிறோம். பெரும்பாலும் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு கடமை மறந்து விடும். கொஞ்சம் எளிமையாக ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி கொள்ளலாம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், வந்தது, நாம முதல்ல ஏறிட்டோம். இப்ப உரிமை நினைவுக்கு வருகிறது. முதல்ல ஏறினவர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜன்னல் ஓரம் சீட்டா நாம பிடிச்சுக்கலாம். இது ஒரு நியாயமான உரிமை. ஆனால் இப்ப கடமை அங்கே எப்படி தடைப்படுகிறது என்று பார்த்தோம்னா
ரெண்டு பேர் உட்காரக்கூடிய அந்த இருக்கையில இன்னொரு இருக்கை காலியாக இருக்கிறது. அதுக்கு ஒருவர் வரப்போறாரு பின்னாலேயே, அவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கலாம். பெரும்பாலும் பார்த்தோம்னா முதலிலே ஏறி அமர்ந்தவர் 1.5 சீட்டை ஆக்கிரமிச்சுக்கிறத பாக்குறோம். அப்ப ரெண்டாவதா வந்தவர் பார்த்துட்டு டிக்கெட்டை எடுத்து காட்டி, நான் கூட உன்ன மாதிரி டிக்கெட் வாங்கிதான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்ப இது தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது. நாம் எப்படி உரிமையை பயன்படுத்தி கொண்டோம், அது கூட பாத்தீங்கன்னா மழை இல்லாம இருந்தா தான் ஜன்னல் பக்கம் உட்காருவோம், மழையா இருந்ததுன்னா இந்த பக்கம் உட்காந்துட்டு அவர் அந்த பக்கம் கையை காட்டி விட்டுடும். அங்கே இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எல்லாம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ளணும் என்கின்ற ஒரு வாய்ப்பு அமையும் போது பிறருடைய தேவை உணர்வுக்கு மதிப்பளிக்காத ஒரு மனோபாவம், இது வந்து மனதினுடைய ஒரு குறை. அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த குறையெல்லாம் குடும்பத்திலிருந்தே மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறார். பொதுவாக இந்த மாதிரி பொது இடங்களில ஒருவரால் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் இன்னொருவர் இவருக்கு கடந்த வினாடி வரையிலும் நண்பரும் இல்லை விரோதியும் இல்லை, பழக்கம்தான் காரணம் என்று சொல்வார்கள் அர்த்தந்தர். பழக்கம் எங்கிருந்து மாறணும், நான் குடும்பத்திலிருந்தே மாற வேண்டும். எது நல்லது எது தவறு என்பதற்கு விளக்கங்கள் சிந்தனையாளர்களின் சொற்பொழிவு, உயர்ந்த நூல்கள், என்ன நம்மளே பெரியவங்க நமக்கு கொடுத்த விளக்கங்கள், இதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் எது மனிதனை குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் கெடுக்குது என்ற அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் இடையே உள்ள போராட்டமே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்முடைய மனதினுடைய இயல்பு நல்ல விளக்கங்கள் எல்லாம் நம்முடைய இயல்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும், வேண்டாத பழக்கங்களை எல்லாம் நம்மிடம் இருந்து விடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு குடும்பம் தான் நல்ல இடம் என்று சொல்லுவார்கள் அருட்தந்தை அவர்கள். கொஞ்சம் எனக்கு ஒரு மன்றத்துல ஒரு வெளியில ஒரு மன்றத்துக்கு பேச போயிருந்த போது அங்கே பயிற்சி பெற்ற ஒரு அன்பர் சொன்னார், அவருடைய வயதான தந்தையார் பல மாதங்களாக சில வருடங்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவர் காலையில தூங்கி எழுந்திருச்சதும் அப்பா வந்து ஒன்றும் சத்தம் இல்லாம இருக்கிறாருன்னா போய் கிட்ட போய் கேட்பாராம், என்னப்பா உடம்பு சரியில்லையா டாக்டர் வீட்டுக்கு போகணுமா. எப்போ இவர் தைரியமா வீட்டுக்கு ஆபீஸ் கிளம்புவாருன்னா வயதான உடல் நலம் சரியில்லாத அந்த தந்தையார் அவருடைய மனைவியின் இடத்துல ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரான்னா பரவாயில்ல அப்பா நல்லா இருக்காருன்னு கிளம்பி போயிடுவாராம். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆக ஒரு வயதான பெரியவருக்குள்ள சுபாவம் எப்படி இருக்கு என்றா, உடம்பு நல்லா இருந்தது ஆரோக்கியமா இருந்தா பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடணும். இது வந்து யாரையோ குறை சொல்லுவதற்காக இல்லைங்க, அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி குறைகள் நம்மிடத்தில் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளும், இதற்கு மனம்தான் ஒரு நல்ல கருவி. அப்ப மனதை விளங்கி கொண்டால்தானே நாம் மனதை உயர்த்தி கொள்ள முடியும். அற்புதமாக அருட்தந்தை அவர்கள் விளக்கி இருக்கிறாங்க, மனமென்னும் புதினமது ஜீவகாந்த அலைதான், ஜீவகாந்த ஆற்றல் தான் மனமாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது. ஜீவகாந்தம் முதல்ல உடலை நடத்தி கொண்டிருக்கிறது, மிச்சமானது மனதை இயங்கி கொண்டிருக்கு. அப்ப ஜீவகாந்தம் என்றால் என்ன, உடல் இயங்குவதற்கு உயிர் தான் முக்கிய ஆற்றல் என்பதை விளங்கி கொண்டோம், யாரும் மறுக்க முடியாது. அப்ப ஜீவகாந்தம் என்பது என்ன என்பது எல்லாமே அருட்தந்தை அவர்களுடைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமை 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 தான். உயிருக்கும் ஜீவகாந்தத்துக்கு என்ன வித்தியாசம் என்று சொல்லும் போது அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு விளக்கை ஏத்துறோம், ஏத்துன உடனேயே அதுல ஒரு சுடர் வருது, இந்த சுடர் வந்த உடனே வெளிச்சமும் வந்துருது பாருங்க. அவ விளக்குல இருக்கக்கூடிய சுடரும் அதிலிருந்து பரவுகின்ற வெளிச்சமும் போன்றதுதான் உயிரும் மனமும். உயிர் என்ற அது ஒரு வரம்புக்கு உட்பட்டு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தொகுப்பு நிலை. மனம் என்றால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற விரிவெல்லை ஜீவகாந்தம் தான் மனமாக செயல்படுகிறது. ஆனால் இந்த ஜீவகாந்தமானது மனமாக செயல்படும் போது மனம் என்பது துவக்கமே பார்த்தீங்கன்னா உணர்விலிருந்து தான் மனம் துவங்குகிறது என்று விளக்கியிருக்கிறாங்க அருட்தந்தை அவர்கள். ஒரு எப்படி ஒரு மலருக்கு பல இதழ்கள் இருந்தால்தான் மலர் என்று சொல்லுகிறோம், அதுபோல பல இதழ்களை கொண்டது மனம் என்று எடுத்துக்கொண்ட உணர்ச்சி தான் முதல் நிலை. அதிலிருந்து
உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஐயறிவு வரையிலும் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது அதாவது ஆராய்ச்சி தெளிவு முடிவு இது மனிதனுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. காரணம் இந்த மனிதனுடைய வாழ்வு என்பது தனது மூல நிலையாகிய மனதுக்கு இயக்க அடித்தளமாகிய அறிவாக இருக்கிற இறைநிலையை உணர்ந்து நிறைவு பெறுவதற்காகவே கிடைத்தது மனிதனுடைய வாழ்வு வாய்ப்பு உலக வாய்ப்பு. அதனால இந்த பெருமையை அருட்தந்தையவர்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, தனது மூலமான இறைநிலையை உணர்ந்து நிறைவு பெறுவது. அதற்காக வேண்டிய இந்த உடலை வந்து உடல் தேவைகளை மனிதன் அலட்சியப்படுத்த தேவையில்லை, தீர்த்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் தீர்த்து கொள்ளுகின்ற முயற்சியிலே மனமானது மயங்கி விடுகிறது. மயக்கத்தினாலே துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக கிடைத்த தொடர்பு பொருள் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் என்ற மன எழுச்சிக்கு ஆளாகி அதுவே துன்பங்களுக்கு காரணமாகிறது. ஆகவே நாம் வந்து எப்போது மனதை கொண்டு நாம் என்னவெல்லாம் பெறலாம் என்றால் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நான்கு நிலைகளை மனிதனாலே பெற முடியும். துன்பத்தை நாம் ஒருபோதும் விரும்புவதில்லை, ஆனாலும் பல நேரங்களிலே துன்பத்துக்கு ஆளாகிறோம் என்று சொன்னால் மனம் புலன் கவர்ச்சியிலே சிக்கி கொண்டதுதான் காரணம் என்பதை விளங்கிக் கொண்டோம். மூன்றாவது நிலையாகிய என்ன சொல்றார் வாழ்கோளமிடம் வரல பதில் வரல ஏன் தடப்படுதா கேள் அதுல கேள் ஐயா பேசுங்க ஐயா கேக்குதுங்க ஐயா பேசலாமா சரி வாழ் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற நிலைகளில மூன்றாவது நிலையாகிய அமைதியையே பெற முடியாமல் மனிதன் பேரின்பம் என்ற அந்த இலக்கை அடைய முடியாது. அப்போ அமைதிக்கு தடையாக இருக்கிற உணர்ச்சிகளிலிருந்து தன்னை மீட்டு கொண்டு அமைதியை தனது சொத்தாக ஆக்கி கொள்வதற்கான ஒரு நல்ல உதவி மன ஒடுக்க அடக்க பயிற்சியாகிய தவம்தான். தவத்தை விட்டால் வேறு வழி இல்லை. ஆனால் இந்த மனதம் வந்து ஒரு கருவியாக இருந்தாலும் உடலை அலட்சியப்படுத்த தேவையில்லை என்று பார்த்தோம். ஒரு ஔவை குறள்ல சொல்றாங்க, உடம்பால் ஆய பயன் ஆவதெல்லாம் உடம்பினுக்கு உள்ளே உத்தமனை காணுன்னு சொன்னார். ஆகவே அந்த பிறவி நோக்கத்தை அடைவதற்கு உடலோ உடல் தேவையோ ஒரு தடையாக நாம் நினைக்க தேவையில்லை. நிறைவு எந்த ஒரு தொடர்பிலையும் நிறைவு தான். அந்த நிறைவு எப்போது கிடைக்கும் என்று சொல்லும்போது மனம் எப்போது அமைதி அடைகிறதோ அப்போதுதான் மனம் பூரணமான இன்பத்தை பெற முடியும். அந்த இன்பத்தின் மூலமாகத்தான் நிறைவை பெற முடியும் என்று சொல்வார்கள் அருட்தந்தையவர்கள். ஆகிய அதற்கான ஒரு தவ பயிற்சி இல்லாமல் நாம் வந்து விளக்கத்தை எல்லாம் நம்முடைய அனுபவமாக ஆக்கி கொள்ள முடியாது. இந்த உடல் வந்து அவையார் சொன்னாங்க, பார்த்தோம். இப்போ அருட்தந்தையவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நாலாறு நல்ல ஆறறிவாய் விந்தை உடல் தந்தை இறை என்று சொல்வார்கள். ஆக இறைநிலையானது மனிதனுக்கு ஆறாவது அறிவு என்ற சிறப்பு தன்மையோடு மனிதனிடத்திலே இயங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றவாறு மனிதனுடைய தேடுதலுக்கு உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் மனதில எந்த நிலையில இருக்கிறோமோ அதை பொறுத்து தான். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த மெய்ப்பொருளே அறிவாக இருந்தாலும் கூட அதனுடைய உதவியை பெற வேண்டுமானால் அதற்கு ஏற்ற மன உயர்வு இது இயலாததல்ல, பயிற்சியினால் தான் பெற முடிகிறது. அந்த உண்மையை மனநிலைகள் எத்தனையோ வேறுபாடுகள் உடையதாக இருந்தாலும் இந்த உயர் நோக்கத்துக்கு இசைவாக தன்னை உயர்த்தி கொள்வதற்கு தவத்தை விட்டால் வேறு உதவி இல்லை. தவத்தினாலே அந்த நிலையை அடைந்தால் ஒழிய பிறவி நோக்கமாகிய தன்னை அறிந்து தனக்கு மூலமான இறைநிலையை உணர்ந்து நிறைவு பெறுவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் இறைநிலை தயாராக இருக்கிறது என்ற உண்மையை திருமூலர் ஒரு பாடலில் சொல்லுவார்.
எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள்வான் ஆதி அரண் தானும் என்று சொல்லுவார். ஆதி அரண் என்ற அனைத்துக்கும் ஆதியாகிய இறைநிலை, அது நமக்கு உதவுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் அருட்தந்தை அவர்கள் மனதை பற்றி ஒரு கவிதையில சொல்லுவாங்க, மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் அறிவென்னும் மாபதம் எய்திடும் என்று சொல்வார்கள். ஆனால் சில ஆன்மீக பெரியவர்கள், யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு வகையில சொல்லி இருக்கிறாங்க, மனம் அழிஞ்சாதான் மனம் தனது மூல நிலையை உணர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அருட்தந்தை அவர்கள் தெளிவாக தீர்க்கமாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள், மனம் மாய்வதே இல்லை, உயிர் இருக்கிற வரையிலும் மனம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், விளக்கம் வெளிச்சமும் போல. ஆகவே மனம் மாய்வதே இல்லை, மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும் என்று சொல்லுவார். இந்த இடத்துல பிறப்பு என்ற சொல்லுக்கு தோற்றம் என்று பொருள் உண்டு, துவக்கம் என்பது ஒரு பொருள் உண்டு, ஒரு உன்னதமான ஒரு மாற்றம், அது மனதினால்தான் நிகழ வேண்டும், மனதை கொண்டுதான் மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே அதுவரையிலும் தடையாக இருக்கிறதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள். இந்த புராணத்துல வந்து தேவாசுர யுத்தம் என்று சொல்றாங்களே, அதை கூட வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் உரைநடை நூலில். தேவாசுர யுத்தம் என்பது என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் என்று எழுதியிருக்காங்க ஐயா. என்ன போராட்டம் என்றால், நல்லுணர்வுக்கும் வல்லுணர்வுக்கும் இடையே நிகழ்கின்ற போராட்டம் தான். நல்லுணர்வை தேவர்களாகவும் வல்லுணர்வை அசுரர்களாகவும் வர்ணித்து வெற்றி பெறணுமானா என்ன வேணும் அப்படின்னா, அந்த கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அசுரர்களாலே தொந்தரவுக்காளான தேவர்கள் இறைவனை நாடினார்கள், இறைவனுடைய உதவி கிடைத்தது, வெற்றி பெற்றார்கள். இப்ப இறைநிலையானது நமக்குள்ளே அறிவாக இருக்கிறது, நம்முடைய நல்லுணர்வுகள் வெற்றி பெறணுமானா நம்முடைய மனமானது எப்போதும் அறிவை சார்ந்து இயங்குவே. இது சொல்லுவதற்கும் கேட்டுக்கொள்வதற்கும் எளிமையாக இருந்தாலும், பழக்கத்தின் வழியே சேர்த்து கொண்ட குறைகளிலிருந்து மனிதன் விடுபட்டு ஞானியர்களும் சிந்தனையாளர்களும் அருளாளர்களும் சொன்ன அந்த உன்னதமான ஆன்மீக அனுபவத்தில் உயர்வு பெற வேண்டுமானால், அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான உதவி தவம். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன். இது வந்து அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி தன்னுடைய நிலைக்கு தன்னை நம்மையெல்லாம் உயர்த்துகிறார்கள். அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. பாருங்க, இகத்துணர்ந்த புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருநிலையில் இணைந்து நிலை பெற்றேன். அடுத்து நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கிறாங்க, திகைப்பு இல்லை, நீங்கள்லாம் ஒன்றும் திகைக்காதீங்கன்னு சொல்றார். திகைப்பு இல்லை, நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் மிகச் சிறப்பாம் அதன் ஆற்றல்கள் பேர் அண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்து அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் என்று சொல்றார். அந்த அன்பு குரலை என்றுதான் பல ஞானியர்கள், பல ஆன்மீக பெரியவர்கள் அசரீரி என்ற சொல்லாலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயர்ந்த ஞானமயமான கருத்துக்களை எல்லாம் சொல்றீங்களே, உங்களுக்கு எங்கேயா எப்படியா கிடைச்சது என்று கேட்டால், அசரீரியாக கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அசரீரி என்ற சொல்லுக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லிதான் நான் பொருள் புரிந்து கொண்டேன். சரீர சம்பத்தினாலே கிடைப்பு தொடர்பினாலே கிடைப்பதெல்லாம் அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம், சரீரம் கடந்த அனுபவம் தான் பிறவி நோக்கமாகிய மெய்ப்பொருள் அனுபவம். இதை அருட்தந்தையவர்கள் உள்ளுணர் அனுபவம் என்று விளக்கிட்டாங்க. உள்ளுணர்வாக என்றால் புலன் கடந்த அனுபவம், அந்த அனுபவத்தை எல்லாரும் பெறலாம், அதற்கேற்ற உபாயம்தான் தவம். ஆகிய அந்த தவம் எவ்வாறாக இருக்க வேண்டும், எப்படி பலன் வரும் என்று சொல்லும் போது, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். பாருங்க, இதற்கு முன்னாலே இந்த தவ வாழ்வு கிடைப்பதற்கு முன்னாலே நாம் நல்லதையெல்லாம் ரசிச்சோம், அதோட சரி, நமதாக்கி கொள்ள தவறிவிட்டோமே, இனிமேல் நமக்கு அந்த குறை கிடையாது. அறிவை பழக்கி கொள்ள உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும், அன்றன்று அடைய அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து கண்ட நற்பண்புகள் இயல்பாகி போகும் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படி மனதினுடைய இயல்பு, மனதினுடைய ரகசியம், மனதை உயர்த்தி கொள்ள வேண்டிய கடமை, அதற்கான உபாயம் இவ்வளவையும் அருட்தந்தை அவர்கள்
நமக்கு மனவளக்கலை பயிற்சியின் மூலமாக அளித்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். நல்ல முறையில நாம் நமக்கு கிடைத்த இந்த ஆன்மீகத்தை தொடர்ந்து கடைபிடித்து மனதால் உயர்ந்து மனிதர்களாக வாழ்வோம், மாமனிதர்களாக உயர்வோம், தெய்வ நிலைக்கு உயர்வோம், இறையருளும் குருவருளும் துணை நிற்கும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பை எனக்கு தந்த அன்பர்கள் அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களாகி ஆக்கி நிறைவு பெறுகிறேன். வாழ்க வளமுடல், வாழ்க வளமுடல். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம், ஓங்குக மேல் ஓங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட, வாழ்க வளம்.